ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஆர்கானிக்காக வந்து நம்மளோட சேனலாக 1000 சப்ஸ்கிரைபர் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டாக வந்துட்டு வீடியோ போடுறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ என்னோட சேனல் வந்து நிறைய ஆப் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், என்னோட சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஆர்கானிக்காக வந்துட்டு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைபர் வேகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் பார்ட்டு பார்த்தா கூட வீடியோ போடுங்க. ஃபுல் லென்த் வீடியோ போட்டிங்க அப்படின்னா அது கூட நிறைய பேர் ரீச் ஆகாது, பார்ட்டு பார்ட்டாக வீடியோ போட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நான் வந்து பார்ட் பார்ட்டாக வந்து வீடியோ போடுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன், ஓகேங்களா? சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு கண்டென்ட் வந்துட்டு சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வரதான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ட்ராயிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அதை ரெகுலராக வந்துட்டு பண்ணுவீங்க. உங்களோட சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயந்தான் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா வியூஸ் வரலன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆக மாட்டீங்க, ஓகேங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு டாபிக் வந்துட்டு சூஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து மேக் பண்ணி போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு யூடியூப்லேருந்து நம்ம எப்படா வெளியில் போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா வேறு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேட்டகரி, அந்த ஒரு கேட்டகரி வந்து ஆடியன்ஸ்க்கும் பிடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு உங்களோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனலை சீக்கிரமாக வந்து க்ரோ பண்ணலாம். ஸோ இரண்டாவது டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க, அதாவது பெரிய சேனல் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது, அதாவது அவங்க எல்லாத்தையும் வந்து உங்களோட காம்படிட்டராக எடுத்துக்காம, ஸோ அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து என்னென்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட சேனல் க்ரோத் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட கமெண்ட்டுக்கு வந்துட்டு எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள். பெரிய சேனல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய வீடியோஸ் வந்து போட சொல்லியிருப்பாங்க ஆடியன்ஸ், பட் வந்துட்டு அந்த ஒரு யூடியூப்ரால் போட முடிஞ்சிருக்காது. நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்துட்டு அதை பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம். உங்களோட சேனலை சீக்கிரமாக க்ரோ பண்ணுறதுக்கு, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது டிப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கன்சிஸ்டன்ஸாக வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் வந்து மேக் பண்ணும்போது தான் நம்மளோட சேனல் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வேகமாக வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ஒரு வீடியோ தான் போட முடியும் நம்மளால். ஒரு 56 வீடியோ தான் நம்மளால் போட முடியும். ஸோ 56 வீடியோவில் வந்து நம்மளோட சேனல் வந்து க்ரோத் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ முடிஞ்சளவு வந்து நீங்கள் டெய்லி வந்துட்டு வீடியோஸ் வந்து புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்று இல்லைனா ரெண்டு வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அதிக வீடியோஸ் வந்து புஷ் பண்ணுறோமோ, ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணி ரொம்ப மறக்காமல் ஷேர் பண்ணிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காம டாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.